दीपावली दिन तमिक और दुखक और ना नाम अतने उणर्वर नमक तुण इंडार आंमी भूमि आगे अव नाम निक्षक नंबर दीपावली की वात मटो ஏன்னா அது தீபாவளி தமிழ்நாட்டு பண்டிகை கிடையாது அது வடநாட்டு பண்டிகை அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா மத்த பண்டிகைக்கு எல்லாம் வாழ்த்து சொல்லுவோம் ஏன்னா அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு உடம்பிறந்த மொழி போற இது மாதிரி அவங்க சொல்லுவாங்க ஆனா தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம் இப்போ உதயநிதிட்ட போய் ஒரு பேட்டி கேட்பாங்க நான் அதை வந்து உதயநிதின்னு சொல்ல மாட்டேன் எனக்கு பிடிக்காது அது ஒரு உதவாநிதி அப்படின்னு நான் சொல்லுவேன் ஒரு உதவாநிதி அவர்கிட்ட போய் நீங்க தீபாவளிக்கு எல்லாம் நாங்க தீபாவளி எல்லாம் கொண்டாடுறது கிடையாது எங்களுக்கு அதெல்லாம் பண்டிகை கிடையாது எங்க வீட்ல ரெண்டு பண்டிகை தான் உண்டு நாங்க ரெண்டு பண்டிகை கொண்டாடுறோம் என்னது பர்த்டே அவங்க வீட்ல பண்டிகை நல்ல புரிஞ்சுக்கணும் பர்த்டே அவங்களுக்கு பண்டிகை பர்த்டே பண்டிகையை கொண்டாடுறோம் இன்னொன்னு பொங்கல் கொண்டாடுறோம் ஆமா நீங்க பொங்கல் கொண்டாட லட்சணம் உங்களுக்கு தெரியும் உங்க அப்பா அம்மா எப்படி பொங்கல் கொண்டாடுவாங்க எரியாத அடுப்புல போய் பொங்கல் கிண்டுவாங்க எரியவே செய்யாத அந்த அடுப்புல கணலே இருக்கு அங்க போய் பொங்கல் கிண்டுவாங்க அவங்க அப்பாவும் அம்மாவும் நின்னு இனி உங்க பொங்கல்ல போடுற அந்த பருப்பு எல்லாம் தமிழ்நாட்டுல வேற வேகவே செய்யாது அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏ அப்படின்னு சொன்னா இங்க ஒரு சகோதரர் நிக்கிறார் அவர் கட்சிக்காரர் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் இங்க இருக்கக்கூடிய ஒரு ஆதரவாளராக இந்த போராட்டத்துல வந்து நிக்கிற ஆதரவாளர் அவர் சொல்ற அவர் என்ன சொல்றாருன்னா தமிழ் மொழி நாங்க காப்பாத்துறோம் தமிழ் தமிழ்னு ஆட்சிக்கு வந்து 1967ல இருந்து இந்திய எதிர்ப்புன்னு சொல்லி நாங்க தமிழுக்கு வக்காலத்து வாங்குறோம் தமிழை வளர்த்த போறோம் அப்படினு சொன்னாங்க அந்த ஐயா சொல்றாரு என்னன்னா நீங்க போய் பேட்டி எடுக்க கூடிய மீடியாக்கள் எல்லாம் போய் உதயநிதி ஸ்டாலின் அந்த உதவாநிதியினுடைய பையன் எந்த ஸ்கூல்ல படிக்கிறான்னு போய் கேட்டுட்டு வாங்கன்னா உதவாநிதியினுடைய பையன் எங்க படிக்கிறான்னு பார்த்தா சுவிட்சர்லாந்துல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறான் ஏன் உங்க பையனை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்க வேண்டியது தானே நீங்க தானே இந்த கவர்மெண்ட நடத்துறீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வைக்க வேண்டியதானே உங்க பிள்ளை ஹிந்தி படிக்கணும் உங்க பிள்ளை இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கணும் நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் இன்டர்நேஷனல் லெவல்ல கொண்டு போய் நீங்க முடக்கும் போது அதையெல்லாம் பாதுகாக்க அவன் படிக்கணும் ஆனா எங்க வீட்டு பிள்ளை ஹிந்தி படிக்க கூடாது எங்க வீட்டு பிள்ளைக்கு சமச்சீர் கல்வி எங்க வீட்டு பிள்ளைக்கு என்ன கல்வி சமச்சீர் கல்வி எங்க பிள்ளைக்கு ஹிந்தி வேண்டாம் ஆனா உங்க பிள்ளை எல்லாம் படிக்கணும் மினிஸ்டர் ஆனப்ப ஏன் மினிஸ்டர் கொடுத்தீங்க அவன் ஹிந்தி நல்லா பேசும் அதனால நாங்க கொடுத்தோம் அப்ப ஏன் எங்க பிள்ளை பேச கூடாது எங்க பிள்ளை ஏன் பேச கூடாது தமிழ்நாடு தாண்டி போக கூடாது ஏன் தமிழ்நாடு தாண்டி போக கூடாது அப்படினு சொன்னா அங்க பேசுறது எல்லாம் இங்க தெரிஞ்சு போயிரும் அவனுக்கு ஒண்ணு நம்மளே நம்மளுடைய மோடி ஐயா அவர்கள் என்னெல்லாம் திட்டம் எவ்வளவு அழகா பண்ணிட்டு இருக்கிறாரு எதெல்லாம் சொல்றாரு அப்படினு ஐயா ஹிந்தியில சொல்றாருல நீங்க தெரிஞ்சிட்டா உங்க சாயம் எடுத்து போவோம் தமிழ்நாட்டுல நீங்க என்ன செய்ய முடியாது ஆட்சியில இருக்க முடியாது சாயம் எடுத்து போவோம் அதனால நீங்க ஹிந்தி படிக்க கூடாது ஏய் நார்த் இந்தியால இருக்கக்கூடிய எவன்டே நீ பேசிட கூடாது தமிழ்நாட்டுக்குள்ளேயே குண்டு சட்டியிலேயே குதிரை ஓட்டி அடிமையாக்கி வச்சு அவன்கிட்ட ஓட்ட வாங்கி அவனை ஏமாத்துற பொழப்ப இனிமேலும் தமிழ்நாட்டுல எடுபட ஏன் நம்ம மக்கள் எல்லாம் முடிச்சுட்டாங்க நம்ம இதுக்கு என்ன எழுதியிருக்க முடிவுரை எழுத நினைக்கின்ற திமுக அரசுன்னு சொல்றோம் இந்த கூட்டத்தை பார்க்கும் போது திமுகவுக்கு நாம வந்து இரு யாத்திரை அனுப்பக்கூடிய கூட்டமா தான் நாம பாக்கிறோம் தமிழ்நாட்டுல திமுகவுக்கு இனி என்னது இறுதி யாத்திரை தான் இனி இங்க எழுபடாது என்ன மக்கள் எல்லாம் முடிச்சுக்கிட்டாங்க எவ்வளவு நாளைக்கு தான் அவனும் ஏமாறுவான் குனிஞ்சு குனிஞ்சு இருந்து பார்த்தான் கொஞ்சம் கொஞ்சமா நிம்மதி இப்ப நின்னுட்டான் ஸ்டெடி ஆயிட்டான்
நீங்க என்னதான் டாஸ்மாக் மூலமா நீங்க தீபாவளிக்கு வந்து மூணு நாள்ல 700 கோடி ரூபாய்க்கு நீங்க டாஸ்மாக்க ஊத்தி கொடுத்தாலும் குடிச்ச உடனே அவனுக்கு அடுத்த நாளைக்கு தெளிஞ்சிரும். இவன் நம்மளை ஏமாத்தறான். ஸ்டெடியா நிக்கிறாங்க. இப்போ நம்ம மக்கள் எல்லாம் இங்க ஸ்டெடியா நின்னுட்டு இருக்காங்க. எவ்வளவுதான் டாஸ்மாக்க நீங்க கொடுத்து ஊத்தி கொடுத்து அவனை நீங்க வந்து உதவக்கரையா ஆக்கினாலும் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல தெளிவு இருக்கு. புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நாமளும் நாலு மொழியை கத்துக்கணும். நம்ம பிள்ளையும் நல்லா படிக்கணும். நீங்க எத்தனை நாளைக்கு தான் அவரை பாமரனாவே வச்சிருப்பீங்க? என் பிள்ளைக்கு நல்லபடியா நல்ல ஒரு பணக்காரனா வரணும், நல்ல இடத்துல வேலைக்கு போகணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கு. நாலு மொழி கத்துக்கணும். ஏன் ஹிந்தி எதுக்குறீங்க? ஏன் ஹிந்தி எதுத்துட்டு இருக்கீங்க? தமிழ் மொழியை படிங்க. தமிழ் நம்மளுடைய தாய்மொழி. அதை நாம உயிரோட மேலா நேசிப்போம். ஆனா அவன் நாலு விஷயத்தை கத்துக்கொண்டு வரட்டும். நமக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டுல ஒரு வழக்கமா ஒரு பழமொழி சொல்லுவோம், கண்டது படிக்க பண்டிதன் ஆவோம்னு சொல்லியிருக்கு. தமிழ்ல என்ன பண்ண முடியும்? கண்டது படிக்க பண்டிதன் ஆகும். அவன் எல்லாம் படிக்கட்டும், எல்லாம் படிக்கட்டும், ஆனா தமிழ தாய்மொழிய நல்ல நம்மளுடைய மொழிய உயிருக்கும் மேலாக அவன் நேசிக்கட்டும் அப்படிங்கறத நாம சொல்லி கொடுப்போம். எல்லாம் படிச்சவங்க வெளியில வரட்டும். ஆனா உங்க வீட்டுல உள்ள பிள்ளைங்க எல்லாம் படிக்கலாம், நம்ம வீட்டுல பிள்ளைகள் படிக்க கூடாது அப்படிங்க கூடிய அந்த கபட நாடகம் இனி எடுபடாது. தமிழை வச்சு நீங்க பொழப்பு நடத்த முடியாது. ஏன்னு சொன்னா, இன்றைக்கு நீங்க என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய மாதிரியான தலைவர் இல்ல பிஜேபியில. பொதுக்குழு கூட்டம் ஒண்ணு கூடிச்சு அவங்களுக்கு, நீங்க எல்லாரும் பாத்திருப்பீங்க, பாத்தீங்களா? அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கல்ல? விடியலாச்சு தெரியுமா? ஒரு காமெடி ஒரு படத்துல ஒழுங்கா வேலை மாறுகடா அப்படின்னு சொல்லி ஏண்டா விடியுதுன்னு இருக்குன்னு அந்த பொதுக்குழுவுல கத்தி கதறி ஒழுங்கா இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அவருக்கே விடியாண்டான்னு இருக்கு, உங்களை விடிய வைப்பாரா? அவருக்கே ஏண்டா விடியுதுன்னு இருக்கு, உங்களை விடிய வைப்பாங்களா? ஆகையினால தமிழை வைத்து பிழைப்பு நடத்திய இந்த கூட்டம் இனி வருகின்ற காலத்திலே ஏமாந்து போகும் என்பதை பறைசாற்றுகின்ற கூட்டம் தான் இன்னைக்கு 60 மாவட்டத்துல நடக்கும். என்னுடைய அண்ணாமலை அவர்கள் சொல்லிட்டார், நான் வந்து நேர்மையான அரசியல் பண்ணு, நான் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக என்னுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரை தமிழக மக்களுடைய நலனுக்காக நான் குரல் கொடுத்து கொண்டே இருப்பேன்னு சொல்லிட்டார். அவருக்கு ஒரே நினைவு, தமிழ்நாடு நல்லா இருக்கணும், தமிழ் வாழணும், தமிழ்நாட்டு மக்கள் நல்லபடியா எல்லா விஷயமும் கிடைச்சு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இவங்க பண்ண மாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், தேர்தல் நேரத்துல வாக்குறுதி கொடுத்து உங்களுக்கு எல்லாம் என்ன சொன்னாங்க? மகளிருக்கு எல்லாம் என்ன சொன்னாங்க? உங்க எல்லாருக்கும் 1000 ரூபாய் தருவேன்னாங்க. தந்தாங்களா? மகளிர் பஸ்ல எப்படி போலான்னாங்க? இலவசமா போலான்னாங்க. இப்ப என்ன சொன்னாங்க? வாசியில தானாமா போறீங்க, உங்களுக்கு என்ன சொன்னது? எப்படி இலவசமா போங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒருத்தன் ஓசி நிட்டான், இன்னொருத்த இன்னொன்னு சொல்லிட்டான். அதை நான் சொல்ல மாட்டேன் என் வாயால. அப்ப அது என் வாயில வராது, நான் சொல்ல மாட்டேன். அப்ப ஒருத்த ஓசின்னா ஒருத்தன் பொம்பளைய மோசமா சொல்லுவான். இவங்களை நம்பிதான் நாம என்ன செஞ்சோம்? ஓட்டு போட்டோம். ஐயோ இவன் நம்ம 1000 தருவான், விதவை பென்ஷன் கட் பண்ணிட்டான், முதியோர் பென்ஷன் கட் பண்ணிட்டான், எல்லாம் பண்ணிட்டான். இப்ப என்ன செஞ்சுட்டான்? இப்ப ஹிந்தி அப்படிங்க கூடிய திணிப்பு, அவனுடைய வார்த்தையில ஹிந்தி திணிப்பு, அது கையில எடுத்திருக்கான். ஏன்? மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டான், சொத்து வரிய உயர்த்திட்டான், பயங்கரவாதம் நடத்த முடியல இங்க. எங்க ஆனாலும் அப்படியே பார்த்தான், கோவை குண்டு வெடிப்ப என்ன பண்ணிடலாம் நினைச்சாங்க. அது ஏதோ ஒரு டீசல் அந்த ஒரு சிலிண்டர் வெடிச்சதுன்னு சொல்லி கேச மூடிடலான்னு பார்த்தாங்க. நம்ம பாரதிய ஜனதா கட்சியில மேல யாரு உக்காந்துருக்காரு? ஒரு அண்ணாமலைங்கிற ஒரு மலை சிங்கம் உக்காந்துருக்கு. பார்த்த
என்ன பண்ணாங்க இந்த விலைவாசி உயர்வை எல்லாம் மூடி மறைக்கணும் அவங்களுக்கு. அதனால என்ன பண்றாங்க, இந்த இந்தி திணிப்புங்கிறத கொண்டு வராங்க. ஆனால் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமராக இருக்கட்டும், தமிழ்நாட்டில இருந்து இன்னைக்கு நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நம்முடைய மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அம்மாவா இருக்கட்டும், அவங்க எல்லாம் பார்லிமெண்ட்ல பேசும் போது தமிழ்ல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்கள் அங்க பெர்மிஷன் வாங்கி நான் அவர்களுக்கு தமிழ்ல பதில் சொல்லட்டுமான்னு இதே அம்மா தமிழ்ல பதில் சொன்னதையே நாம பார்த்திருக்கோம், பார்த்தோமா இல்லையா? அப்ப நீங்க என்ன பண்ண முடியாது, தமிழை வைத்து இனி தமிழ்நாட்டுல புழப்பு நடத்த முடியாது. பொம்பளைங்களையும் ஏமாத்த முடியாது. பெண்களும் கொஞ்சம் நல்ல எழுந்து வந்துட்டாங்க. டாஸ்மாக் கடையை மூடுவேன்னு சொன்னாங்களாமா, சொன்னாங்க தானே 1967. அப்ப கலைஞர் ஆட்சிக்கு வந்த நேரத்திலிருந்தே சொல்றாரு, என்னது டாஸ்மாக் கடையை நாங்க மூடுவோம், டாஸ்மாக் கடையை நாங்க மூடுவோம். ஆனா இன்ன வரைக்கும் மூடின பாடம் காணல். அம்மா கனிவழி சொன்னாங்கல்ல, என்ன சொன்னாங்க, டாஸ்மாக் கடையில அதனால இளம் விதவைகளினுடைய எண்ணிக்கை தமிழ்நாட்டுல அதிகமா போயிருச்சு, அத பத்தி இந்த அரசாங்கத்துக்கு கவலை இல்ல, நாங்க வந்தோம்னு சொன்னோம், இந்த டாஸ்மாக் கடைய மூடிடுவோம். நாங்க மூடினாங்களா, மூடினாங்களா? இன்னைக்கு எலைட் பார் எப்படி வந்திருக்கு, அதே டாஸ்மாக கொஞ்சம் கூட அப்படி நல்லா மாடிஃபை பண்ணி பழைய வீட்டை நாம என்ன செய்வோம், அது கொஞ்சம் பழசான உடனே அழகா வெள்ளையெல்லாம் அடிச்சு நீட்ட தலையெல்லாம் போட்டு கூரையெல்லாம் மாத்தி புதுப்பிப்போம்ல, அதே மாதிரி இந்த டாஸ்மாக் கடைய எலைட் பாரா புதுப்பிச்சாச்சு. இன்னைக்கு பெண்களுக்குன்னு ஒரு டாஸ்மாக் கடையும் கொண்டு வந்தாச்சு. இப்போ பெண்களுக்குன்னு டாஸ்மாக், நீங்களும் குடிச்சிட்டு தெருவோட போங்க, உங்க வீட்டுக்காரர் மட்டும்தான் போகணுமா, நீங்களும் போங்கம்மா அப்படின்னு பெண்களுக்குன்னு பார் கொண்டு வரலாம். அவங்க சமத்துவம் அப்படியே ஆணும் பெண்ணும் சமம்னு சொல்றாங்களாம், அதுக்கும் கொண்டு வந்தாச்சு. ஆனா இன்னைக்கு பள்ளிக்கூடம் அதெல்லாம் விட மேலாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இவங்க கிட்ட போய் கேள்வி கேட்டா, ஏமா நீங்க டாஸ்மாக் கடைய முடலனா, டாஸ்மாக் வருமானம் இல்லையா, தமிழ்நாட்டு கவர்மெண்ட் தள்ளாடிரும் அவங்களுக்கு, தமிழ்நாட்டு கவர்மெண்ட் தள்ளாடிரும், நம்ம குடிமக்கள் தள்ளாடிதான் டாஸ்மாக் கடைய ஸ்டடியா வச்சிருக்கான், இந்த தமிழ்நாட்டு கவர்மெண்ட ஸ்டடியா வச்சிருக்காங்க. ஆகையினால அவங்கள்ட்ட போய் கேள்வி கேட்ட இந்த பதில். இப்போ அதுக்கும் ஒருபடி மேல தமிழ்நாடு பள்ளி கல்லூரிகள் எல்லாம் கஞ்சாவினுடைய கோட்டையாக மாறி வருது, பாக்குறோமா இல்லையா? இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பள்ளி கல்லூரிகள் எல்லாம் கஞ்சா போதை பொருள் இது அனைத்தும் ஈஸியா கிடைக்கக்கூடிய, கையில இருக்கக்கூடிய 10, 20, 30 ரூபாய்க்கு நம்மளுடைய குழந்தைகளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையில இன்றைக்கு நம்மளுடைய கஞ்சா வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல புளோட்டிங்ல ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் கட்டுப்படுத்த மாட்டாங்க, இதெல்லாம் கட்டுப்படுத்த தெரியாது, விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தெரியாது, எல்லாமோ தரையின் இலவச வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தாங்க, அதையெல்லாம் நிறைவேற்ற மாட்டாங்க. கடைசியில வந்து நிக்கிறாங்க, ஹிந்தி திணிப்பை நாங்க வந்து ஒரு போதும் தமிழ்நாட்டிலே அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி நம்மளுடைய சகோதரர்கள் வலைதளத்துல எல்லாம் போட்டாங்க, ஏ நாங்க ஹிந்தி படி ஹிந்தி தெரியாது போடா, இன்னைக்கு இத்தனை பேரும் சொல்றோம், ஏ நாங்க ஹிந்தி படிப்போம்டா, நீ என்னடா பண்ணுவேன்னு வந்து நின்றுக்கோம் நிக்கிறோம், நாங்க படிப்போம், என்னுடைய மொழி எனக்கு தேவையான மொழியை படிப்பதற்கு நீ யாரு தடை போடுவதற்கு? இப்ப நான் என்னுடைய குழந்தை ஒரு மொழி படிக்கிறதுக்கு அவளுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னு சொன்னால் அதை முடிவு செய்ய வேண்டியது அந்த குழந்தையுடைய பெற்றோர், அந்த குழந்தை தான். நீ ஆங்கிலம் ஒரு உலகளந்தக்கூடிய மொழி, அதையும் படித்துக் கொள்வோம், ஹிந்தி இந்த தேசத்தினுடைய மொழி அதையும் படிப்போம், தமிழ் நம்முடைய தாய்மொழி அதையும் படிப்போம். நம்ம அம்மா அந்த உயிர் இல்லை நமக்கு, எப்படி அதை நாம விட்டு கொடுப்போம், அதை உயிருக்கு மேலாக நாம நேசிப்போம். அப்படிப்பட்ட நந்த பூமியில நீங்க சன்ஷைன் பள்ளிக்கூடத்துல போனீங்கன்னு சொன்னா அந்த கேம்பஸ்ல நீங்க தமிழ் பேசினா 500 ரூபாய் அபராதம் விதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னைக்கு நாம தமிழ்நாட்டுல பாக்கிறோம். அவங்க பள்ளிக்கூடம் எல்லாம் நல்லா இருக்கணும், நீட்டையே எதுக்குறாங்க? நீட்ல எங்கேயோ இருந்த ஒரு கிராமத்திலே இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தையும் நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆகி வந்தான்னு சொன்னா மருத்துவராக முடியும். ஆனா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னு சொன்னா, மருத்துவ படிப்பு என்பது வழி வழியாக அந்த மருத்துவம் படித்து அப்பா தாத்தா
அவங்களுடைய பிள்ளைங்க தான் வழி வழியா பணத்தை கொடுத்து படிச்சிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல, அவங்களுக்கு கொள்ளையடிக்க முடியல. மருத்துவ கல்லூரி எல்லாம் வச்சிருக்கிறது திமுகவினுடைய கூட்டம், அதனுடைய வினாமி அவங்க தான் வச்சிருக்கிறாங்க. இப்ப என்ன பண்ண முடியல, 80 லட்சம் 1 கோடி 1.5 கோடின்னு இந்த மெடிக்கல் சீட்டுக்கு காசு வாங்கினாங்க, இன்னைக்கு வாங்க முடியல அவங்களுக்கு. அதனுடைய வைத்தறிச்சல்ல தான் இன்னைக்கு நம்ம நீட்டு தேர்வை எடுத்துக்கோங்க. நீங்க ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அவன் எதெல்லாம் எதுக்குறானோ அதெல்லாம் உங்களுக்கு நல்லது, அதை மட்டும் நீங்க நினைச்சுக்கோங்க. அவன் எதையெல்லாம் எதிர்க்கிறானோ அது அத்தனையும் உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயம். ஹிந்தி உங்களுக்கு நல்லது தரும், ஹிந்தி உங்களுக்கு நல்லது தரும், நீட் தேர்வு உங்களுக்கு நல்லது தரும். ஆயினும் அவன் எதிர்க்கக்கூடிய படிப்பு எல்லாமே உங்களை ஒருபடி மேலே உயர்த்தி கொண்டு இந்த சமுதாயத்திலே அந்தஸ்துள்ள அடுத்த தலைமுறையாக உங்களை மாற்றுவதற்குள்ள அடித்தளம். ஆனா அவன் அதை உங்களை படிக்க கூடாதுன்னு சொன்னான். ஏன்னா நீங்க படிச்சு தேர்ந்துட்டீங்கன்னா கருப்பு பணம் ஒழிக்கக்கூடிய நேரத்துல மோடிஜி சொன்னார், வெளிநாட்டுல இருக்கக்கூடிய கருப்பு பணங்களை எல்லாம் மீட்டு கொண்டு வந்தா ஒவ்வொருத்தருடைய பாக்கெட்லயும் 15 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய அளவிற்கு பணம் இருக்குன்னாரு. ஹிந்தியில என்ன சொன்னாரு, ஹிந்தியில என்ன சொன்னாரு, ஒவ்வொருத்தருக்கும் 15 லட்சம் ரூபாய், ஒவ்வொரு குடிமகன் கையிலயும் 15 லட்சம் ரூபாய் இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்குன்னாரு. எந்த ஒரு இடத்துலயும் அவர் நான் 15 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லல. ஆனா இதே கனிமொழி கிட்ட போய் கேட்டாங்க, என்ன கேட்டாங்க, அம்மா நீங்க ஆட்சிக்கு வந்தீங்கன்னு சொன்னா டாஸ்மாக் கடையெல்லாம் மூடுறேன்னு சொன்னீங்கல்லாமா, மூடிட்டீங்களாமா, இளம் விதவைகளினுடைய எண்ணிக்கை எல்லாம் வந்து அதிகமாயிருச்சுன்னு சொன்னீங்கல்லாமா, நீங்க ஆட்சிக்கு வந்த உடனே அதெல்லாம் குறைஞ்சு போச்சாமா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்களுக்கு பதில் சொல்ல முடியல, அப்படியே பின்னால போறாங்க. நாங்க 15 லட்சம் ரூபாய் தரத வேலைக்கு போவாங்கல்ல. ஆனா நம்மளுடைய பெரியவர்கள் சொன்னது போல செப்பு மொழி 18 உடையால் அவன் சிந்தனை ஒன்றுடையால், நம்மளுடைய சிந்தனை ஒன்றுதான். இந்த தேசத்திலே 18 மொழி இருக்கிறது, நமக்கு உணவு பழக்கம் உடை பழக்கம் அத்தனை வேறுபட்டாலும் கூட ஒற்றுமையில் நாம் அத்தனை பேரும் இந்தியன் தானே. அதுதான் சொன்னார், செப்பு மொழி 18 உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் அப்படின்னு சொன்னாங்க. நாம் அறிந்த மொழியினிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் பாரதியார் சொன்னார். ஆனா பாரதியாருக்கு என்ன தெரியும், 7 மொழி தெரியும், 7 மொழி தெரியும். ஆனால் அவர் அத்தனை மொழியும் கற்று வந்த பின்பாக அவர் சொன்னார், யாம் அறிந்த மொழியிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். தெலுங்கு பாட்டு பாடும்போது அந்த தெலுங்கு பாடல் அப்படி காதலே தேனாறு போல இருக்குன்னார். தெலுங்கு பாட்டுக்கு அவ்வளவு இருக்குன்னு சிறப்பு இருக்குன்னு சொன்னார். அப்ப நம்மை ஆண்ட இந்த கவிஞர்கள் அத்தனை பேரும் தமிழுக்கு ஒரு சிறப்பாரம் சூட்டி தமிழை கற்றுக்கொள்ளுங்கள், தமிழ் நல்ல மொழி, தமிழ் நம்முடைய தாய்மொழி, செந்தமிழ் நாடு என்னும் போதியிலே இந்த தேங்கந்து பாயுது காதினிலே என்ன அப்படிதானே சொன்னார். தமிழ் பேசுகின்ற பொழுது நம்மளுடைய காதுகள்ல தேனாறு போல பாயும்னு சொன்னார் ஸ்டாலின். பேசி நீங்க எல்லாம் தமிழ கேட்கணும், துண்டச்சீட்டு இல்லாம, துண்டச்சீட்டு இல்லாம ஸ்டாலின் பேசி நீங்க தமிழ் கேட்டீங்கன்னு சொன்னா உங்க காதுல தேனாறு பாயுதான்னு தெரியணும். தமிழ் எப்படி சொல்லிருக்காங்க, தேன் இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே என்ன, அந்த அளவிற்கு தமிழ் மொழி என்பது உன்னதமான மொழி. இன்னைக்கு நம்முடைய இதை தெரிந்து வைத்துக் கொண்டுதான் நம்முடைய மரியாதைக்குரிய மோடி ஐயா அவர்கள் இன்னைக்கு திருக்கோள மேற்கோள் காட்டி பேசுறாரு, பாரதியாரனுடைய பாடல்களை மேற்கோள் காட்டி பேசுகின்றார். எங்கு போனாலும் ஏன் பேசுறாரு, அவருக்கு தெரியும் திருக்குறளை குஜராத் மொழியிலே மொழிபெயர்த்து குஜராத்தி மொழியில இன்னைக்கு படிக்கிறாங்க. திருக்குறளினுடைய உன்னதம் அவர்களுக்கு புரிந்திருக்கின்றது, தமிழினுடைய கௌரவம் அவர்களுக்கு புரிந்திருக்கின்றது. ஆகையினால்தான் இன்றைக்கு ஒவ்வொரு இடமாக தமிழ் மொழியை உயர்த்தி கொண்டே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய கவனம் தமிழ் மொழியின் மீது இருக்கிறத நாம பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆனா இன்னைக்கு தமிழ் தமிழ்னு சொல்லிக் கொண்டிருக்க கூடியவங்க தமிழ் மொழியை உயர்த்துவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அருமை பெரியோர்களை புரிந்து கொள்ளுங்கள், கழிந்த 10ஆம் வகுப்பு தேர்தலில் கிட்டத்தட்ட 4000 மாணவர்கள் தமிழ் பாடத்துல ஃபெயில், தமிழ் பாடத்துல ஃபெயில். இந்த தமிழ்நாட்டுல எவ்வளவு வெட்கக்கேடான ஒரு விஷயம், தமிழ் மொழியில ஃபெயில் ஆன மாணவர்கள் தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. ஆகையினால தமிழை, தமிழ் மொழியை தாய்க்கும் மேலாக உயிருக்கும் மேலாக நாம் நேசிப்போம்.
அதை வைத்து இவர்கள் வயிற்று பிளப்பு நடத்தி தமிழ்நாட்டில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா சொன்ன அப்பாவி மக்களை, அப்பாவி மக்கள் வந்து தமிழ் மொழிக்காக போராடி இன்னுயிரை ஈர்த்து கொண்டே போனாங்க. ஆனா அவங்க குடும்பம் இன்னைக்கு தமிழை பேசி இன்னைக்கு நல்லா இருக்கு. யாருமே இதற்காக போராடியவர்கள் எல்லாம் உயிர் விட்டவர்களுடைய குடும்பம் எல்லாம் எங்க இருக்குன்னே தெரியாது. ஆகையினால இன்றைய இளைஞர்கள், இன்றைய இளைஞர்கள் அதை புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். தமிழ் எங்களின் உயிர், தமிழ் எங்கள் ஊர் தான். ஒரு உண்டி ஒரு பாட்டு உண்டு, தமிழுக்கும் அமுது என்று பேர். அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கும் மேல், தமிழ் எங்களுடைய உயிருக்கு மேலாக இன்றைக்கு நாம் நேசித்துக் கொண்டிருக்கின்றோம். அது நமக்கு தெரியும். பாரதிய ஜனதா கட்சிக்காரனுக்கு தமிழை எப்படி நேசிக்க வேண்டும் என்று தெரியும். ஹிந்தியை கற்றுக்கொண்டு எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதும் தெரியும். எந்த மொழியை எந்த அளவிலே கற்றுக்கொண்டு எப்படி வாழ்க்கை நடத்துவது என்று நமக்கு தெரியும். ஆகையினால தமிழ்நாட்டினுடைய அரசாங்கத்திற்கு ஒரே ஒரு எச்சரிக்கை மட்டும்தான் நம்முடைய தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாம கொடுக்க போவது. தமிழை வைத்து இனியும் இனிமேலும் நீங்கள் அரசியல் செய்தீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய அரசியல் இந்த தமிழ்நாட்டிலே எழுந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலே, தமிழ் எப்படிப்பட்ட மொழி என்பதை புரிந்து வைத்திருக்கக்கூடிய இந்த இளைஞர்கள் மத்தியிலே இனி வருங்காலத்திலே உங்களுடைய அரசியல் செல்லாது. இதை வைத்து நீங்கள் அரசியல் பிழைப்பு நடத்தலாம் என்று வந்தால் உங்களுக்கு அது இறுதி யாத்திரையாகத்தான் இருக்குமே ஒழிய, இதை வைத்து உங்களுக்கு அரசியல் பிழைப்பு நடத்த முடியாது. இனியும் அதற்கான ஸ்பேஸ் தமிழ்நாட்டில் உங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, அந்த இடம் உங்களுக்கு கிடைக்காது. ஆகையினால தமிழ்நாட்டினுடைய மக்களுக்கு என்ன தேவையோ அதை பாருங்க. தமிழ்நாட்டு மக்களினுடைய வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் வேண்டுமோ அதை பத்தி யோசிங்க. அப்ரசன்ட் மினிஸ்டர்கள் எல்லாம் வைத்துக் கொண்டு நீங்கள் ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க, அதை பத்தி சிந்திங்க. தமிழ்நாட்டினுடைய தாய்மார்களை பத்தி சிந்திங்க, தமிழ்நாட்டு இளைஞர்களை பத்தி சிந்திங்க. அவர்களுடைய வாழ்க்கையை எப்படி எல்லாம் உயர்த்தலாம்னு பாருங்க. திருப்பி திருப்பி தமிழை வைத்து பிழைப்பு நடத்தலாம்னு சொன்னா அது உங்க அப்பங்காலத்தோட முடிஞ்சு போச்சு. இனி உங்கள் தலைமுறையில அது எடுபடாது, உங்களுடைய தலைமுறையில அது எடுபடாது. ஆகையினால இதை வைத்து அரசியல் படைப்பு நடத்துவதை நிறுத்தி கொண்டு ஆரோக்கியமான விஷயத்தின் மீது உங்களுடைய கவனங்களை செலுத்துங்கள். இல்லை என்று சொன்னால் உங்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி விடியாமலே திமுக அரசை செய்யும். விடியாது தமிழகத்துல திமுக அரசாங்கம். அவர் ஸ்டாலின் சொன்ன மாதிரி ஏண்டா விடிதுன்னு சொன்ன மாதிரி உங்களுக்கு விடியல் இனி தமிழ்நாட்டுல கிடையாது என்பதை சொல்லி நல்ல அருமையான ஒரு ஆர்ப்பாட்டம், நல்ல மக்கள் கூட்டத்திலே பேசுவதற்கு வாய்ப்பு தரு தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கும் விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த அத்தனை சகோதரர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு விளைந்தீர்கள். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி பாரத் மாதா கி ஜெய் பாரத் மாதா கி ஜெய். பரத் மாதா கி, பரத் மாதா கி. ஆர்ப்பாட்டத்தில் ஆர்ப்பாட்டம், பிஜேபி ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், பிஜேபியின் போராட்டம், திமுகவின் வெளியே ஆட்சியின் திறனற்ற நிர்வாகத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம். தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு முடிவுரை எழுத முயற்சிக்கின்ற மானம் கெட்ட திமுக அரசை வன்மையாக கண்டிக்கின்றோம். மின்கட்டண உயர்வாலும் சொத்து வரி உயர்வாலும் மக்கள் மனதில் ஏற்பட்ட வெறுப்புணர்ச்சியை மாற்றவே இந்தி திருப்பு போராட்டம் என்று மக்கள் எண்ணத்தை திசை திருப்பி கபல நாடகம் ஆடுகின்ற கேடுகட்ட ஸ்டாலின் அரசு வெட்க கேடு மானக்கேடு, வெட்க கேடு மானக்கேடு. திராவிட மாடல் ஆட்சியிலே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் மொழி பாடத்தில் 3000 மாணவர்கள் தோல்வியுற்ற நிலைமையை
ஊரெல்லாம் சிரிக்குது. தமிழகத்தில் மாணவருக்கு தமிழ் வளர்த்த லட்சணத்தை நாடெல்லாம் சிரிக்குது. வள்ளுவனும் வள்ளலாரும் கம்பனும் இளங்கோவும் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சமய குறவும் திருமூலரும் வளர்த்த மொழியும் தமிழ் மொழியை அழிக்க நினைக்குது. தமிழக அரசு அழிக்க நினைக்குது. தமிழக அரசு அழிக்க நினைக்குது. பரத் மாதாக்கு, பரத் மாதாக்கு. நன்றிகளை மாநில மாவட்ட செயலாளர் திருமதி காளீஸ்வரி அவர்கள். பாரதிய ஜனதா கட்சி விருதுநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு முடிவுரை எழுத முயற்சிக்கும் திரளற்ற திமுக அரசை கண்டித்து இன்று நடைபெறும் மாபெரும் ஆர்ப்பாட்டத்தில் பங்குபெற வந்திருக்கும் நமது உமாரதிராஜன் மாநில மகளிர் அணி தலைவர் அவர்களுக்கும் நம்முடைய மாவட்ட பார்வையாளர் அண்ணன் வெற்றிவேல் அவர்களுக்கும் நமது மாநில செயற்குழு உறுப்பினர் அண்ணன் கஜேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் நமது அனைத்து நிர்வாகிகள் மாநில மாவட்ட மண்டல் அணி பிரிவு மற்றும் கிளை தலைவர்கள் மற்றும் நமது காவி சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த விருதுநகர் கிழக்கு மாவட்டம் சார்பாக எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மிக்க நன்றி. கபட நாடகம் ஆடுகின்ற ஏழு கெட்ட ஸ்டாலின் அரசு வெட்க கேடும் மானக்கேடு, வெட்க கேடும் மானக்கேடு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், பிஜேபியின் ஆர்ப்பாட்டம். பரத் மாதாக்கு, பரத் மாதாக்கு. அடுத்தபடியாக நமது மாநிலத்தினுடைய மகளிர் அணி தலைவர் மரியாதைக்குரிய சகோதரி திருமதி உமாரதி அவர்கள் இப்பொழுது கண்டன சிறப்புரையாற்றுவார்கள். விருதுநகர் கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக மாநில செயற்குழு உறுப்பினர் கஜேந்திரன் அவர்கள், மாநில மகளிர் அணி தலைவர் சகோதரி உமாரதி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவிப்பார்கள். விருதுநகருடைய நகர தலைவர் அன்பு சகோதரர் நாகராஜன் அவர்கள் சகோதரி அவர்களுக்கு பொன்னாடை பார்த்து கௌரவிப்பார்கள். மாவட்ட மகளிர் அணி தலைவி கஸ்தூரி அக்கா அவர்கள் பொன்னாடை பார்த்து கௌரவிப்பார்கள். மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு முடிவுரை எழுத முயற்சிக்கும் திறனற்ற திமுக அரசை கண்டித்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு இந்த மேடையிலே வீற்றிருக்கின்ற நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய கஜேந்திரன் அவர்களே, சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற இந்த மாவட்டத்தினுடைய பார்வையாளர் மரியாதைக்குரிய வெற்றிவேல் அவர்களே மற்றும் இந்த மேடையிலே இருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாநில மாவட்ட ஒன்றிய கிளை பொறுப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு